birthday to you. Happy birthday to you. Namum vaartuvo, namum vaartuvo, piranda naal vandu sendadi. Naalum vaartuvo, nallame per Yesu naamathil. Namum vaartuvo, namum vaartuvo, piranda naal vandu sendadi. Naalum vaartuvo, nallame per Yesu naamathil. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். நிலவில் கால் வைத்த ஆம்ஸ்டர்டாம் குழுவினர் அங்கே இறங்கிய போது ஒரு வசனம் பொறிக்கப்பட்ட தகடை அங்கே வைத்தார்கள் என்கிற குறிப்பை நாம் சில இடங்களில் படித்திருக்கிறோம். அது என்ன வசனம் என்று சொன்னால், சங்கீதம் 8:1 உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அந்த வசனத்தை அங்கே வைத்துவிட்டு வந்தார்கள் என்கிற குறிப்பை நாம் படித்திருக்கிறோம். அதாவது உயர்ந்த இடத்திற்கு போய் நம்முடைய வேதாகமத்தினுடைய ஒரு வசனத்தை வைத்துவிட்டு வந்தார்கள் என்பது ஒரு சிறப்பு, ஒரு மகிழ்ச்சி. அது வேதத்திற்கு கொடுக்குற மரியாதை, அந்த சாதனைக்கு கொடுக்குற ஒரு நன்றி உணர்ச்சி. எப்படியானா வச்சுங்க, இப்போ நம்ம பல பேர் வந்து பார்த்திங்களா, அந்த தலைவர் வந்து டெய்லி பைபிள் படிப்பாராம், அவர் கையில் பைபிள் வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுறது, அவர் பைபிள் படிக்கிறேன்னு சொல்கிறாரு, அவர் பைபிள் படித்து தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பல பெரிய தலைவர்கள் கூட பைபிளை பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம். உயர்ந்த இடத்தில் பைபிள் வைக்கப்படுகிறது, உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் பைபிளை பயன்படுத்துகிறார்கள். எங்கள் பைபிள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறது? ரைட். உங்கள் வீட்டில் எங்கே இருக்குது? உங்கள் மனசில் பைபிள் எங்கே இருக்குது? அது ஒரு கேள்வியாக இருக்கு இல்லையா? பெரிய ஆட்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க, ரொம்ப சந்தோஷம். நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? உயர்ந்த இடத்துல இதை கொண்டு போய் வைப்பது என்பது அல்ல, நம்முடைய கரங்களில் அது இருக்குது. எப்போ எங்கே பைபிள் இருக்குது பார்த்தீங்களா, நான் பைபிள் படி தான் நடக்குதுன்னு சொல்கிறது தான் இந்த பெருமையெல்லாம் விட பெருமை. ஸ்பர்ஜன், சார்லஸ் ஸ்பர்ஜன் ஒருத்தர் போகிற போக்கில் ஒரு செய்தி எழுதுகிறார், அவருடைய நூலில் எழுதுகிறார், நான் 100வது முறை பைபிளை படிக்கிற இந்த வேளையில் முதல் முறை படித்ததை விட எனக்கு இனிமையாக தெரிகிறது அப்படிங்கிறார். அவருடைய பைபிள் அனுபவத்தை எழுதுகிறார். நான் 100வது முறை இப்போ பைபிளை படிக்கிறேன், ஆனால் இந்த வேளையில் முதல் முறை படித்ததை விட எனக்கு இனிமையாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. என்ன பொருள்னா, இது ஜீவ புத்தகம். ஒரே வசனத்தை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு உண்மையும், நீங்கள் படிக்கும்போது ஒரு உண்மையும் உணர்த்தும். என்ன சார் அப்படி மாறி மாறினா, ஒவ்வொருவருடைய அனுபவம் ஒவ்வொருத்தர் படிக்கும்போதும் அவர்களோடு ஆவியானவர் பேசுகிற அந்த அனுபவத்தை பைபிள் வாசிக்கும்போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே அதை உயர்ந்த இடத்தில் வைப்பது சந்தோஷம். உயர்ந்தவர்களெல்லாம் எங்கள் பைபிளை பின்பற்றுகிறார்கள் என்று பெருமை பாராட்டி கொள்வதும் ரொம்ப சந்தோஷம். உயர்ந்தவர்களெல்லாம் பெருமை பாராட்டும் வைத்து கொள்ளட்டும். உங்கள் பைபிள், நம்ம பைபிள் எங்கே வேணால் இருக்கட்டும், அது நம் மனதில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. எனவே ஒவ்வொரு முறை வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கிறார். சார்லஸ் ஸ்பர்ஜன் சொன்னது போல, நான் 100 முறை பைபிளை வாசிக்கிறேன், 100வது முறை கூட எனக்கு முதல் முறை வாசித்ததை விட இனிமையாக இருக்குன்னு சொல்கிறார். ஒவ்வொரு முறை வாசிக்கிற பொழுதும் ஒவ்வொரு புதிய உண்மையையும், புதிய உற்சாகத்தையும், புதிய தெளிவையும் தருவதால் தான் இதை ஜீவ புத்தகம், ஜீவித்து கொண்டே இருக்கிற புத்தகம். எல்லா புத்தகத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு தின ஒரு பேப்பர் வாங்குகிறோம், அது காலையில் ஒரு நாள் முடிச்சுட்டு அந்த பேப்பர் பழசாயிடும் இல்லையா, அடுத்த நாள் புது பேப்பர் வந்துடும். இப்போ ஸ்கூலுக்கு படிக்கிறோம், 1 இயர் பாஸ் பண்ண பிறகு அந்த புக்கு பழசாயிடும், டெக்ஸ்ட் புக், அடுத்த வருஷம் வேறு புக்கு, இந்த புக்கு நமக்கு பழசு. டெலிஃபோன் டைரக்டரி நம்பர் மாறிட்டால் டெலிஃபோன் டைரக்டரி பழசாயிடும் இல்லையா. டிக்ஷனரி அர்த்தம் மாறிட்டால், சார் அந்த டிக்ஷனரியில் அது இப்போ புது மீனிங் இப்படி தான் போட்டிருக்கான், அது அர்த்தம் மாறிடும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு புத்தகம், ஜீவித்து கொண்டிருக்கிற புத்தகம், ஜீவனை பற்றி அறிவிக்கிற புத்தகம், ஜீவிக்கிற கடவுளை பற்றி அறிவிக்கிற புத்தகம், இது ஜீவ புத்தகம். எனவே இந்த புத்தகம் விண்வெளியில் இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்கள் கைகளில் இருக்கட்டும், நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். வான்மலர் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியே
உங்கள் அனைவரையும் சந்திக்க முடிந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா வருடங்களையும் போல சிறப்பு குறுக்கல் டிக்கெட்டுகளை நாங்கள் விநியோகித்திருந்தோம். அதற்கான தேர்ந்தெடுப்பு நிகழ்ச்சியை பிப்ரவரி மாதம் நடத்துவதாக ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். ஆனால் உங்களில் பலரும் இத்தேதியை தள்ளி வைக்கும்படி கேட்டுக்கொண்டதால் டிக்கெட்டு குறுக்கள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு மார்ச் மாதம் முதல் வாரத்துக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. எனவே டிக்கெட்டுகள் அனுப்பாதவர்கள் உடனடியாக அதற்குரிய பணத்துடன் நிலையத்திற்கு அனுப்பி வையுங்கள். நன்றி. அன்பான வான்மலர் நேயர்களே, இந்த இனிய காலை வழியில் இயேசு ஆண்டவருடைய இனிய பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன். பாபிலோனிய பேரரசனுடைய பேரரசராகிய நேபுகாத்நேச்சர் தன்னுடைய அரண்மனையில் மாடியில் ஏறி உலவி கொண்டிருக்கிற ஒரு வேளையில் தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட தன்னுடைய தலைநகராகிய நினிவே பட்டணத்தை பார்க்கிறார். அது மிக செல்வ செழிப்பாக இருக்கிறதை பார்க்கிறார். அதில் தன்னுடைய அரண்மனை மிக நேர்த்தியாக அழகாக கட்டப்பட்டிருக்கிறதை பார்த்து அதில் ஒரு பெருமை கொள்கிறார். தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட அந்த நகரத்தின் அழகை பார்க்கிறார். அங்கே இருக்கிற மக்களை பார்க்கிறார். அதனுடைய செல்வத்தை பார்க்கிறார். இதையெல்லாம் பார்த்த உடனே அவருடைய மனதுக்குள்ளாக ஒரு பெரிய செருக்கு, ஒரு பெருமை, தற்பெருமை உண்டாகிறது. இதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன், என்னுடைய அறிவினாலே, போர் திறமையினாலே அநேக நாடுகளை தோற்கடித்து இன்றைக்கு பாபிலோனிய பேரரசை உருவாக்கியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அயல் நாடுகளிலிருந்து மக்களை அடிமைகளாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். அவருடைய நாடுகளுடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து, பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அழகிய அரண்மனையை கட்டி எழுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் மிக பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தானியில் எழுதின புத்தகத்தில் 4 30 வசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார். அப்பொழுது அவன், என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சிமின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பினதன்றோ இந்த மாபெரும் பாபிலோன் என்று சொல்லி தன் மனதுக்குள்ளே தன்னை பாராட்டி பெருமிதம் கொண்டு அவர் சந்தோஷப்படுகிறார். எல்லாம் இது எல்லாம் என்னால் ஆனது, நான் இதை செய்திருக்கிறேன். ஆக நான் எனது என்னுடையது, என் மூலமாக தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது, இவை எல்லாவற்றுக்கும் நானே மூல காரணம் என்று சொல்லி கடவுளுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிற அந்த சூழ்நிலையில் தான் கடவுள் அவரை கடிந்து கொண்டு தண்டிக்கிறார். தண்டனை என்ன தெரியுமா? நான் அவர் 7 மனித சமுதாயத்திலிருந்து விரட்டப்படுகிறார். மாட்டை போல புல்லை மேய்கிறார். தலைமயிர் கழுகுகளின் இறகுகளாக மாறிப்போகிறது. அவருடைய நகங்கள் எல்லாம் பறவைகளுடைய நகங்களைப் போல மாறி வளர்கிறது. வானத்தின் பனியில நனைந்து தெருவில் வாழ்கிற மிருகத்தோடு மிருகமாக, அல்லது பறவைகளோடு பறவையாக, மனித சமுதாயத்திலிருந்து விலக்கப்பட்டவராக 7 அவர் தண்டனை பெறுகிறார். ஏன் இந்த தண்டனையை கடவுள் கொடுக்கிறார் என்று சொன்னால், நான் எனது என்னுடையது, என்னால் தான் இதெல்லாம் செய்தேன் என்கிற தற்பெருமையினுடைய மிகுதியினால, மனமேட்டிமையினால அடைந்து கடவுளுடைய தண்டனைக்கு ஆளாகிறார். ஏனென்று சொன்னால், நேபுகாத்நேச்சார் என்கிற மனிதரை பேரரசனாக மாற்றியதும், அவனுடைய வாழ்க்கையில் கண்ட போர்களில் வெற்றிக்கெல்லாம் காரணமாக இருந்தவரும், அவனுடைய செல்வ செழிப்புக்கும் அவருடைய நாட்டின் வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்தவர் கடவுள் என்பதை மறந்து தன்னையே இந்த மனமேட்டிமை கடவுளாக அவரை மாற்றிக்கொள்வதற்கு அல்லது நினைப்பதற்கு உதவினர். இதை தான் கடவுள் கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் நாம் செய்திருக்கிற சாதனைகளை குறித்து, நாம் உயர்ந்திருக்கிற நிலையை குறித்து, நம்முடைய குடும்ப வாழ்வை குறித்து, நம்முடைய பின்னணியை குறித்து, நம்முடைய கல்வியை குறித்து, நாம் செய்திருக்கிற சாதனைகளை குறித்து மிகப்பெரிய பெருமை கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம்.
அதை வாய்விட்டும் பலர் இடத்துல சொல்லுகிறோம், இதெல்லாம் நான் செய்தது, என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், இது என்னுடைய சாதனை என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளுகிறோம். அது பல நேரங்களில் நம்மை உயர்த்துவதற்கும் மற்றவர்களை நமக்கு கீழாக தாத்துவதற்கும் அல்லது நம்மை விட அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி மற்றவர்களை தாழ்த்துவதற்கும் அது காரணமாக மாறி போகிறது. இந்த சூழ்நிலையில்தான் கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தருகிறார். பவுல் அதை பிலிப்பு திருச்சபைக்கு எழுதுகிற போது 2:5 எப்படி சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். அவருடைய மனநிலை என்ன என்று சொன்னால், அவர் கடவுளாக இருந்ததை பெருமை பாராட்டாமல் உயர்ந்ததாக நினையாமல் தன்னை தாழ்த்தி நம் எல்லாருடைய வாழ்வின் உயர்வுக்கும் மீட்புக்கும் காரணமாக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறதாக இருந்தது. ஆக கிறிஸ்துவினுடைய மனநிலை நம்மளே குடிக்கொள்ள வேண்டும். நான் தான் எல்லாம் அப்படின்ற நிலையை மாற்றி, இதையெல்லாம் கடவுள் எனக்கு செய்வதற்கு உதவி செய்தார், கிறிஸ்து அப்படிதான் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார், தன்னை தாழ்த்தினார், எளிமையானவராக மாற்றினார், எல்லா மக்களையும் உயர்வதற்கும் வாழ்வதற்கும் தன்னை ஒரு கருவியாக மாற்றிக்கொண்டார், அதற்காக அவர் பெருமை பெற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கு பதிலாக எல்லாரும் வாழ்வதற்கு தன் உயிரை கொடுத்தார். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற மனநிலை நம்மிலே இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் மனமேட்டிமையோடு வீண் பெருமைகளை பேசி அதை தொடர்ந்து நான் எப்படி அப்படி என்று சொல்லி விளம்பரப்படுத்தி கொள்கிற விளம்பர பிரியர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது கிறிஸ்து இயேசுவில் உள்ள மனத்தாழ்மை, எளிமை, அன்பு, எல்லாரையும் உயர்த்துகிற பண்பு இவைகள் நமக்கு இருந்தால் அதுதான் உண்மையான கிறிஸ்துவனுடைய வாழ்வாக இருக்க முடியும். இதையே நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வழியில் ஆண்டவர் அழைக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களில் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். உங்களை பரிசோதித்து கொள்ளுங்கள். அவருடைய மனநிலையை உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு முன்வாருங்கள். அப்படி நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் கிறிஸ்துவினுடைய அடியாராக அன்புக்குரியவர்களாக இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்ந்து அவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு பறைசாற்ற முடியும். வேண்டுதல் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தியில் நேபுகாத் நேச்சார் தன்னைத்தானே வீணாக பெருமை பேசின போது நீர் அதை விரும்புகிற கடவுளாக இல்லாமல் அவர் தன்னுடைய சாதனைகளை பெருமையாக எண்ணி மகிழ்ந்த போது அவரை நீர் தண்டித்தீர் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்ட மாட்டவர். நாங்களும் கூட பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடைந்திருக்கிற வெற்றிக்காக சாதனைகளுக்காக எங்களை நாங்களே புகழ்ந்து தற்பெருமை பேசுகிறவர்களாக விளம்பர பிரியர்களாக இருக்கிறோம். இதை மாற்றி உம்மை போன்ற மனநிலை உடையவர்களாக எங்களை எளிமையாக்கி தாழ்த்தி உம்மை முன்னிறுத்தி உம்மை பின்பற்றி வாழ்கிற வாழ்வை எங்களுக்கு அருளி உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் செய்யும்படி இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.